தாராபுரம் அருகே உள்ள அக்கரைப்பாளையத்தில் தேங்காய் உடைத்து விவசாயிகள் போராட்டம். திருப்பூர் மாவட்டம் அக்கரைப்பாளையத்தில் கிராமத்தில் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் ஏர்முனை இளைஞரணி சார்பில் தென்னை விவசாயிகளின் முக்கிய கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு செல்லும் வகையில் விவசாயிகள் தேங்காயை சாலையில் உடைத்து போராட்டம் நடத்தினர். இதில் சிதறு தேங்காய்களை ரோட்டில் போட்டு தென்னை வியாபாரிகளுக்கு உரிய விலை கேட்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். மற்றும் ஏர்முனை இளைஞரணி சார்பில் தென்னை விவசாயிகளின் முக்கிய கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு செல்லும் வகையில் விவசாயிகள் தேங்காய் உடைத்து போராட்டம் நடத்தினர். இதில் சிதறு தேங்காய் காலை ரோட்டில் போட்டு தென்னை தேங்காய் உரிய விலை கேட்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்நிகழ்வில் தாராபுரம் வட்டார தலைவர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். ஏர்முனை இளைஞரணி மாவட்ட துணை செயலாளர் தனபால் முன்னிலை வகித்தார். முக்கிய கோரிக்கைகளாக ரேஷன் கடைகளில் இறக்குமதி செய்யப்பட்டு விற்கப்படும் பாமாயிலுக்கு மாற்றாக ஆகச் சிறந்த சத்துள்ள நிறைந்த தேங்காய் எண்ணெயை மானிய விலையில் பொதுமக்களுக்கு விநியோகிக்க வேண்டும், இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத கல்லுக்கான தடை கடந்த 35 ஆண்டுகளாக தமிழகத்தில் இருந்து வருகிறது, கல்லுக்கான தடையை உடனடியாக நீக்க வேண்டும், எந்தவித நிபந்தனையும் இன்றி கொப்பரை தேங்காய் விலை ரூபாய் 150 நிர்ணயிக்க வேண்டும், தேங்காய் எண்ணெயை சத்துணவு திட்டத்தில் சேர்க்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வைத்து கோரிக்கை கோஷம் எழுப்பப்பட்டது. போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்க மாநில அவைத்தலைவர் என் டி பாலசுப்ரமணியம், மாநில துணைத்தலைவர் சண்முக சுந்தரம், திருப்பூர் மாவட்ட தலைவர் ஈஸ்வரன், காங்கேயம் வட்டார தலைவர் ஈஸ்வரமூர்த்தி, குண்டடம் வட்டார தலைவர் சுரேஷ், ஏர்முனை இளைஞரணி மாவட்ட துணைத்தலைவர் ஈஸ்வரமூர்த்தி, தாராபுரம் வட்டார நிர்வாகிகள் ஆர் ஜீவானந்தம், எஸ் இளங்கோ மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அரசு தென்னை விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் செப்டம்பர் மாதத்தில் சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு சிதறு தேங்காய் உடைக்கும் போராட்டத்தை தமிழகெங்கும் உள்ள விவசாயிகளை ஒன்று திரட்டி நடத்தப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று திருப்பூர் மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் பேசினார். மேலும் இந்த தேங்காய் உடைக்கும் போராட்டத்தில் விவசாயிகள் கலந்து கொண்டனர்.